அவர்களுக்கும் மற்றும் என் தாய்த்தம் உறவுகள் யாவருக்கும் வணக்கம். இரண்டாம் உலக போரின் போது லண்டன் மீது சர்வாதிகார ஹிட்லர் விமான தாக்குதல் நடத்தினார். ஜெர்மனி விமானங்கள் அணியணியாக பறந்து சென்று குண்டுகள் வீசின. அப்பொழுது விமானப்படை தளபதிக்கு ஹிட்லர் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். லண்டனில் எந்த பகுதியை வேண்டுமானாலும் தாக்குங்கள், ஆனால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஆகிய கல்வி நிறுவனங்கள் மீது மட்டும் குண்டு வீச வேண்டாம் என்றார். கல்வி நிறுவனங்களை அழிக்க கூடாது என்று உலகமகா கொடுங்கோலன் என்று கருதப்படுகிற ஹிட்லர் நினைத்தார், ஹிட்லருக்கு இந்த மனிதாபிமானம் கூட சிங்கள் வெறியர்களுக்கு இல்லை. 1981 ஜூன் 1 நாள் ஆசியாவின் மிகச்சிறந்த நூலகங்களில் ஒன்றான தமிழர்களின் யாழ்ப்பாண நூலகத்தை சிங்களர்கள் தீ வைத்து கொளுத்தினர். இதனால் சுமார் 97,000 அபூர்வ நூல்கள் எரிந்து சாம்பலாயின. நூல் நிலையத்துக்கே இந்த கொடுமை நடைபெற்றது என்றால் நம் உறவுகளை என்ன பாடுபடுத்தியிருப்பார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாழ்ப்பாண நூல் நிலையத்தை கொளுத்திய சமயத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு திரும்புகிறார் தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள். வல்வெட்டி துறையில் பிரபாகரன் வந்து இறங்கி அதே நாள் இரவு போராளிகளையும் பொதுமக்களையும் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்து வந்த பரிசு துறை காவல் ஆய்வாளர் சிங்கள வெறியன் விஜய் ரத்னாவை விடுதலை புலிகள் சுட்டுக் கொன்றனர். யாழ்ப்பாண நூலகத்தை சிங்களர்கள் எரித்ததற்கு ஒரு சிறு எதிர்வினை அவ்வளவுதான். இது போன்று எத்தனை தனி நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளன. ஈனமும் மானமும் ஈழத் தமிழர்களுக்கு பரம்பரை சொத்து. அப்படி ஒரு வீர மரபினரின் கனவை நனவாக்குவதற்குத்தான் என் பெரியப்பா வீதி வீதியாக சென்று முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார். பதவிக்காக பச்சை தமிழன் என்று சொல்லும் பைத்தியக்காரர் அல்ல நாம். பன்னெடுங்காலமாக நாம் இழந்த உரிமை, அதன் விளைவாக நாம் அனுபவித்த கொடுமை, இவைதான் நம் புலம்பலுக்கும் போராட்டத்திற்கும் மானிவேர். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பதவி பணத்திற்காக பைந்தமிழர் நாட்டை அழித்தொழிக்கும் பரதேசிகள் அல்ல நாம். என் அன்பான உறவுகளே, இதை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கவனியுங்கள். மரணமிலா தீப்பறவையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களாம். இது முதுமை அடைவதில்லை. கிழக்கு கடலிலிருந்து எழுகின்ற இந்த தீப்பறவை வடக்கு கடலுக்கு பறக்கிறது. சில புனித மரங்களை தவிர வேறு எங்கும் அது இறங்குவதில்லை. அது சாதாரண உணவு வகைகளை தொடுவதில்லை. மிக அபூர்வமான பழத்தை உணவாக்கிக் கொள்கிறது. அது தூய்மையான நீரூற்றிலிருந்து நீரை பருகுகிறது. ஒரு முறை ஒரு ஆந்தை ஏற்கனவே அழுகி போன செத்த எலியை தின்று கொண்டிருக்கும் பொழுது மேலே தூரத்தில் பறந்து வரும் தீப்பறவையை பார்த்தவுடன் திடுக்கிட்டு பயந்து போய் கூக்குரலிட்டு தான் தின்று கொண்டிருந்த செத்த எலியை மிகவும் கெட்டியாக பிடித்து கொண்டது. பாவம், அந்த ஆந்தைக்கு தீப்பறவையின் குணநலன்கள் தெரியாது. இந்த நாற்றம் பிடித்த செத்த எலியை பறித்து கொள்ளவே அப்பறவை வருகிறது என நினைத்து கொண்டிருக்கும் ஆந்தை அத்தீப்பறவையின் பாதை வேறு, பயணம் வேறு என்பதை முற்றிலும் உணரவில்லை. அந்த ஆந்தைதான் நம் கொள்கைக்கும் சிந்தனைக்கும் எதிராக நின்று கேலி கிண்டல் செய்யும் போலி அரசியல்வாதிகள். அந்த செத்த எலிதான் அவர்கள் கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் அற்ப பதவியும் பணமும். அந்த மரணமிலா தீப்பறவைதான் தமிழகத்தின் விடிவெள்ளி. நான் கண்ட நவீன புரட்சியாளன் என் பெரியப்பா செந்தமிழ் சீமான் அவர்கள். நாம் இறந்து போவோம், ஆனால் நம் கொள்கைகளும் சிந்தனைகளும் தத்துவங்களும் ஒருபோதும் இறந்து போகாது. அவை இரவா புகழ் பெறும். எனவே
இதுவேதான் என் பெரியப்பாவை மரணமிலா தீப்பறவு என்று குறிப்பிடுகிறேன். 1000 விமர்சனங்கள் வந்தாலும் அவற்றை நாம் அன்போடு வரவேற்போம். அடிபடாத இரும்பு ஆயுதமாகாது, இடிபடாத கல்லு சிற்பமாகாது என்பதை உணர்ந்தவர்கள் நாம். மற்றவர்களின் விமர்சனங்களை கேட்டு நாம் புண்பட தேவையில்லை, மாறாக நாம் மிகவும் பண்பட வேண்டும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர், நாமே தமிழர்.